தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த மேலடுக்கு சுழற்சி வலுவடைந்திருப்பதாகவும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்தனர். தென் தமிழகத்தில் 13ஆம் தேதி பரவலாக மழை பெய்யும் என்றும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழுநேர நிரந்தர தலைவரை நியமிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்றால் 3 மாநிலங்களிடம் இருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றார். மேகதாது விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். இந்த கருத்தை அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து காவிரி மேலாண்மை அத்தாரிட்டி வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிக்கு எல்லாருமே சப்மிட் பண்ணணும். நம்ம வந்து என்னதான் நல்ல நோக்கத்தோடு அவங்க அந்த அணை கட்டுவதாக இருந்தாலும் கூட அந்த அணை கட்டுவதற்கான கருத்துரு உருவாக்கக்கூடிய உரிமை கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த உரிமை இருக்கிற அமைப்பு வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்க பண்ண முடியாது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. கஜா புயல் மீட்பு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் தனியார் உணவகத்தின் திறப்பு விழாவில் வைரமுத்து கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஜா புயல் துயரத்தை தேசிய பிரச்சனையாக கருதி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். எனக்கு நான் ஒரு 64 வயதை கடந்தவன். என் வாழ்நாளில் ஒரு விவசாய வெளிகளில் இப்படிப்பட்ட துயரத்தை நான் பார்த்ததில்லை. இது ஒரு மாவட்டத்திற்கு மாவட்டங்களுக்கு மட்டும் நேர்ந்த ஒரு துயரம் அல்ல. இது தமிழ்நாட்டுக்கே நேர்ந்த துயரம். இந்தியா இதை தன் துயரமாக கருதி இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் மத்திய அரசும் இந்த துயரை தங்கள் துயரமாக கருதி அவர்களுக்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜகவும் பாமகவும் முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியின் போது அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் எழுப்பிய முழக்கத்திற்கு பாஜகவும் பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குற்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்பதில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு செயல்படுகிறது. ஆக இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அவதூறுகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். காணாமல் போனதாக கூறப்பட்ட நடிகர் பவர்ஸ்டார் ஸ்ரீனிவாசன் வீடு திரும்பிவிட்டார். தனது கணவர் பவர்ஸ்டார் ஸ்ரீனிவாசனை காணவில்லை என அவரது மனைவி ஜூலி கடந்த 6ஆம் தேதி சென்னை அண்ணா நகரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது உதகையில் உள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்தார். அதே சமயம் தாய் தந்தை இருவரையும் காணவில்லை என பவர்ஸ்டாரின் மகள் அடுத்த நாள் புகார் அளித்தார். இந்நிலையில் பவர்ஸ்டார் ஸ்ரீனிவாசனும் அவரது மனைவியும் வீடு திரும்பிவிட்டதாக அவரது மகள் இன்று காலை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். வைர வியாபாரி ராஜேஸ்வர் உதானியின் மரணம் தொடர்பான வழக்கில் ஹிந்தி தொலைக்காட்சி நடிகையை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 29ஆம் தேதி காணாமல் போன தொழிலதிபர் ராஜேஸ்வர் உதானியின் உடல் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஹிந்தி தொலைக்காட்சி நடிகை தேவலினா பட்டாச்சாரியாவிடம் நவி மும்பையின் பஞ்ச் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போலீசார் இன்று காலை அவரை கைது செய்தனர். இதேபோல் மற்றொரு தொலைக்காட்சி நடிகரும் மகாராஷ்டிர அமைச்சர் பிரகாஷ் மேக்தாவின் உதவியாளருமான சச்சின் பவார், பணியிட நீக்கம் செய்யப்பட்ட காவலரான தினேஷ் பவார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சச்சின் பவாரும் தேவலீனாவும் கூட்டாக தொழிலதிபரை கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் பப்பாளி மரங்களை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்து மலையடிவார பகுதியில் உள்ள தனக்கொண்டப்பள்ளி கிராமத்துக்குள் புகுந்த 11 யானைகளை கொண்ட கூட்டம் முனிராஜலு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் புகுந்து 500க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், யானைகளை விவசாய நிலங்களுக்குள் வராதவாறு வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேனிமலையில் 2ஆம் கட்டமாக 5000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது.
தூய்மை அருணை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து நகரை பசுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மகிழமரம், வேம்பு, நொச்சி, புலிமரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்களை இன்று தேனிமலை பகுதியில் நடவு செய்தனர். முன்னாள் அமைச்சர் வேலு தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த மூக்குப்படி சித்தர் இன்று அதிகாலை 2 மணி அளவில் வயது மூப்பு காரணமாக முக்தியடைந்தார். அவருக்கு வயது 95. மொட்டையா கவுண்டர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சேஷாத்ரி ஆசிரமத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வந்தார். அமமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தொடங்கி பல முக்கிய தொழிலதிபர்கள் இவருடைய பக்தர்கள் ஆவர். 2016 மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பே 500, 1000 ரூபாய் நோட்டுகளை இவர் கிழித்து போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மூக்குப்படி சிதரின் உடல் மாலை 5 மணி வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பருவமழை பொய்த்து ஏரிகள் நீரின்றி காணப்படுவதால் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் கலையிழந்து காணப்படுகிறது. வேடந்தாங்கலில் வழக்கமாக செப்டம்பர் மாதத்தில் சீசன் தொடங்கி டிசம்பரில் வெளிநாட்டு பறவைகள் வரத்து மிகுந்து காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு போதிய பருவமழை இல்லாததால் வேடந்தாங்கல் ஏரிகளில் தண்ணீர் இல்லை. இதனால் ஏமாற்றமடையும் வெளிநாட்டு பறவைகள் அங்கு தங்காமல் நீர்நிலைகளை தேடி சென்று பிடிக்கின்றன. உள்ளூர் பறவைகளும் இடம்பெயர தொடங்கிவிட்டதால் சரணாலயம் பறவைகள் இன்றி பரிதாபமாக காட்சியளிக்கிறது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெண் உறுப்பினருக்கான விருதுக்கு திமுகவை சேர்ந்த கனிமொழி தேர்வாகியுள்ளார். பிரபல செய்தி நிறுவனமான லோக்மட் சார்பில் விருது வழங்கப்பட உள்ளது. இதற்கான விழா டெல்லியில் உள்ள அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் வரும் 13 நடைபெற உள்ளது. அப்போது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்த விருதினை கனிமொழிக்கு வழங்குவார் என லோக்மட் நிறுவனத்தின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான விஜய் தர்தா கூறியுள்ளார். குற்றாலத்தில் 2 சீசன் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் குற்றாலத்தில் 2 சீசன் காலங்களில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடிவிட்டு செல்வது வழக்கம். இதனால் சீசன் காலங்களைப் போலவே அருவிக்கரை பகுதியில் மக்கள் நெருக்கம் மிகுந்து காணப்படும். தற்போது பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 பழைய குற்றாலம், புலி அருவிகளில் தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்துள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் முக்ஜன் பகுதியில் துப்பாக்கிச் சண்டையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்ஜன் பகுதியில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருகிறது. இதில் பயங்கரவாதிகள் 3 கொல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5 காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த தாயை தாக்க முயன்றதாக மகன் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கர்நாடகாவின் JP நாகரா பகுதியில் வசிக்கும் ஜீவன் என்ற இளைஞர் பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞரின் தாய் அப்பெண்ணின் பெற்றோரிடம் சென்று புகார் அளித்துள்ளார். இதனால் கோபமடைந்த இளைஞர் பெற்ற தாயை தவறான வார்த்தைகளால் திட்டியதுடன் துடைப்பத்தை கொண்டு தாக்க முயற்சித்துள்ளார். இந்த சம்பவத்தை வீட்டில் இருந்து ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ வேகமாக பரவியதை அடுத்து பெங்களூரு போலீசார் தாமாக முன்வந்து அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தடை செய்யப்பட்டுள்ள காளை சண்டை விளையாட்டு நடைபெறும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. காளைகளை மோதவிட்டு ரசிக்கும் காளை சண்டை விளையாட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் சாலையோரத்தில் காளை சண்டை நடைபெறும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இது குஜராத் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள குஜராத் காவல்துறையினர் எந்த பகுதியில் நடைபெற்றது, இதனை நடத்தியது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எழுபத்தி
23rd பிறந்த நாளை கொண்டாடும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்டுள்ளனர். மேலும் சோனியா காந்தியை நேரில் சந்தித்தும் டுவிட்டர் மூலமாகவும் பலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சோனியா காந்தி நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார்.